வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். புறநானூற்றில் அமைந்த 17வது பாடலை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடல் சேரமன்னன் யானை கச்சை மாந்திரஞ்சேரல் இரும்புரை என்ற சேரமன்னன் மேலே குறுங்கோளியூர் கிழார் என்ற புலவர் பாடியது. பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, சேரமன்னன் சேரமான் யானை கச்சை மாந்திரஞ்சேரல் இரும்புரைக்கும் பாண்டிய மன்னன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனுக்கும் இடையில் போர் நடக்குது. அந்த போரில் சேரமான் யானை கச்சை மாந்திரஞ்சேரல் இரும்புரை தோத்து போயிடுறான். அந்த நேரத்தில் அந்த பாண்டிய மன்னன் அவனை கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்றான். அந்த சிறையிலிருந்து மீண்டு வர்றான் சேரமன்னனாகிய யானை கச்சை மாந்திரஞ்சேரல் இரும்புரை. அப்படிப்பட்ட அந்த சேரமன்னனை குறுங்கோளியூர் கிழார் அப்படிங்கிற புலவர் பார்க்குறாரு. பார்த்து அவனுடைய சிறப்பையெல்லாம் புகழ்ந்து பாடுறாரு. தென்குமரி வடப்பெருங்கள் குண குட கடலா எல்லை என்பதாக பாடல் தொடங்கி கிட்டத்தட்ட 40 வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு. இப்போது பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ, அந்த சேரமன்னன் யானை கச்சை மாந்திரஞ்சேரல் இரும்புரையினுடைய சிறப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென்குமரி வடப்பெருங்கள், இந்த சேரமன்னன் யானை கச்சை மாந்திரஞ்சேரல் இரும்புரையினுடைய நாடு தெற்கு பகுதியில் குமரியை எல்லையாக கொண்டது, வடக்கு பகுதியில் இமயமலையை எல்லையாக கொண்டது, கிழக்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் கடலை எல்லையாக கொண்டது. இப்படிப்பட்ட நாட்டுக்குரியவன் தான் இந்த சேரமன்னன் யானை கச்சை மாந்திரஞ்சேரல் இரும்புரை. அப்படின்னா அந்த சேரமன்னனுடைய நாட்டில் ஒரு பகுதி, அந்த ஒரு நாட்டு அந்த நாட்டினுடைய 4 எல்லைகளை எதுவாக இருக்குன்னா, தெற்கு பகுதி குமரி முனை எல்லையாக இருக்குது, வடக்கு பகுதி இமயமலை எல்லையாக இருக்குது, கிழக்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் கடல் வந்து எல்லையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த 4 பகுதிக்கு இடையில் மலை, காடு, நாடு இந்த மாதிரி எல்லாவற்றையும் உடையவனாக நீ இருக்கிறாய். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் உன்னை வந்து வழிபடுறாங்க, உன்னுடைய மக்கள். அவங்களுக்கெல்லாம் கெடுதலை போக்கி நல்ல முறையில் உரிய அளவில் வரியை மட்டும் வாங்கிக்கிட்டு நடுவு நிலைமையோட, அதாவது நல்ல முறையில் ஆட்சி நடத்தக்கூடிய அந்த வேந்தர்களுடைய வழியில் வந்தவன் தான் நீ. உன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் எல்லாமே அப்படியே குலை தாழ்ந்து இருக்குது, யார் வந்தாலும் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அகன்ற வயல் உடையவனாக இருக்கிறாய், உன்னுடைய நாட்டில் வயல் வளம் நல்லா இருக்குது. அப்புறம் உன்னுடைய நாட்டுக்கு வந்து வேலி எது தெரியுமா, மலைகள் தான் வேலி. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய கடற்கரை எப்படி இருக்குதுன்னா, அப்படியே நிலவு மாதிரி இருக்கக்கூடிய அந்த வெண்மணல்கள் இருக்கக்கூடிய கடற்கரை உடையவன். அப்படிப்பட்ட சேரமான் யானை கச்சை மாந்திரஞ்சேரல் இரும்புரையே, நீ அந்த தொண்டி என்று சொல்லக்கூடிய அந்த நகர மக்களுக்கு எல்லாத்துக்குமே வெற்றி மிக்க தலைவனாக இருக்கிறாய். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேரமன்னன் அந்த யானை கச்சை மாந்திரஞ்சேரல் இரும்புரை அப்படிங்கிறவன் குமரிமுனை இமயமலை இரண்டு பக்கம் கடல்கள் இப்படியாக சூழப்பட்ட ஒரு பகுதியில் சிறப்பான முறையில் அரசாட்சி செய்யக்கூடிய ஒருவனாக இருக்கிறான். அவனுடைய நாட்டில் வயல், அப்புறம் பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள், அது மட்டும் இல்லாமல் கடல், இப்படி எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட வளம் பொருந்திய நாட்டுக்கு தலைவன் அப்படின்னு அந்த சேரமான் யானை கச்சை மாந்திரஞ்சேரல் இரும்புரையே சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஒரு யானையை பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய குழியை தோண்டி அதுக்கு மேலே எதையோ வச்சு மூடி வச்சுருக்காங்க. அதை தெரியாமல் அந்த குழியில் வந்து ஒரு வலிமை மிக்க யானை வந்து, அந்த வலிமையாக தந்தங்கள் வைத்திருக்கக்கூடிய யானை வந்து அந்த குழிக்குள்ளே விழுந்துருது. அப்போ அந்த யானை என்ன பண்ணுது, நம்மளை குழிக்குள்ளே வீழ்த்திட்டாங்களே அப்படிங்கிற எண்ணத்தில் அப்படியே வெற்றி மிக்க அந்த யானை என்ன பண்ணுது, அந்த குழியை மூடி அதிலிருந்து மீண்டு வந்து தன்னுடைய கூட்டத்தோடு ஒன்று சேர்ந்துச்சான். அது மாதிரி உனக்கும் அந்த பாண்டிய மன்னனுக்கும் இடையில் பகை ஏற்பட்டுச்சு. அந்த யானை எப்படி குழிக்குள்ளே தெரியாமல் விழுந்துச்சோ அது மாதிரி நீயும் அந்த பகை மன்னன்கிட்ட மாட்டிக்கிட்ட. அதற்கப்புறம் அந்த யானை எப்படி அந்த குழியை தூர்த்துட்டு குழியை உடைச்சிட்டு மேலேறி வந்து தன்னுடைய கூட்டத்தோடு சேர்ந்துச்சோ, அது மாதிரி அந்த பகை மன்னன்கிட்ட இருந்து அந்த குழிக்குள்ளேருந்து யானை தப்பிச்ச மாதிரி பகை மன்னன்கிட்டருந்து தப்பிச்சு வந்து உன்னுடைய மக்களை பார்ப்பதற்காக நீ வந்திருக்கிறாய். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய வலிமையால்
நீ ஏற்கனவே நிறைய பேர்த்த சிறைப்படுத்தியிருக்கிற, நிறைய நாடு நகரம் அரசாட்சி எல்லாம் கைப்பற்றியிருக்கிற, அப்போ உங்கள்கிட்ட இதையெல்லாம் இழந்து போன அரசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி, அந்த பாண்டியனுடைய சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி, உன்னுடைய உன்னால் அழிக்கப்பட்ட அவங்களுடைய அரசை வாங்கிறதுக்கும் அவங்களுடைய இழந்து போன பொருள்களை எல்லாம் பெறுவதற்கும் உன்னை அடிபணியறதுக்காக வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையுடையவன், அதாவது உங்கள்கிட்ட தோற்று போனவங்க எல்லாத்தையும் இழந்தவங்க, நீ வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லாத்தையும் எப்படியாவது கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய வரவை எதிர்பார்க்காம, நீ இனிமேல் வரவே மாட்டே அப்படின்ட்டு இருந்த அந்த எதிரிகள் இப்போ பயந்துட்டாங்க. அவங்களுடைய நாடு, அவங்களுடைய காடு, அவங்களுடைய பாதுகாப்பு எல்லாத்தையும் இழந்துருவோம். இனிமேல் நம்ம சேர மன்னன் யானை கட்சி மாந்தரஞ்சரல் இரும்புரைகிட்டிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்ற பகைவர்கள் உனக்கு பணி செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்படிப்பட்ட பெருமகனே, உன்னுடைய வலிமையையும் உன்னுடைய புகழையும் பாராட்டி வாழ்த்துறதுக்காக உன்னை நான் பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலவர் சொல்கிறார். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு யானையை பற்றி சொல்கிறாங்க. ஒரு வலிமை கொண்ட யானை தெரியாமல் குழிக்குள்ளே விழுந்த மாதிரி, நீ பாண்டிய மன்னன்கிட்ட தெரியாமல் நீ தோற்று போயிட்டு அந்த சிறையில் அடைப்பட்டு விட்ட, அப்போ அந்த குழிக்குள்ளேருந்து யானை வர்ற மாதிரி நீ சிறையிலிருந்து மீண்டு வந்துட்ட, அந்த யானை எப்படி தன்னுடைய கூட்டத்தோடு போய் சேருமோ அது மாதிரி சிறையிலிருந்து வந்த நீ உன்னுடைய மக்களை பார்க்கறதுக்காக வந்திருக்க. நீ சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி உன்னிடத்தில் நாட்டை இழந்திருப்பாங்க இல்லையா அந்த அரசர்கள், அதாவது பாண்டிய மன்னன்கிட்ட நீ சிறைப்படுவதற்கு முன்னாடி உன்னிட்ட தோற்று போன அரசர்கள், அவங்களுடைய நாடு நகரம் அணிகலன்கள் எல்லாத்தையும் இழந்தவங்க, உங்கள்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டு வழிபட்டா நீ கொடுத்துருவ அப்படிங்கிற நம்பிக்கையோட உன்னுடைய நாட்டுக்கு வந்திருக்காங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இனிமேல் நீ வரமாட்ட அப்படின்னு நினச்ச பகைவர்கள், நீ வந்துட்ட அப்படிங்கிறது தெரிஞ்சால் நீ வந்து அவங்களுடைய நாடு நகரம் அணிகலன்கள் எல்லாத்தையுமே நீ வந்து எடுத்துக்குவ அப்படிங்கிற ஒரு பயத்தால் உனக்கு பணி செய்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அப்படிப்பட்ட பெருமகனே, அப்படிப்பட்ட சிறப்பை உடையவனே, உன்னுடைய புகழை பாராட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த புலவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய படை வீரர்கள் கூட்டம், அந்த தானைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த படை வீரர்கள் கூட்டம் பார்க்கறதுக்கு கடல் மாதிரி இருக்குமா. அப்போ இந்த வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் என்ன நினச்சிக்குமா, இந்த பூமியில் கடல் இருக்கிறது, இந்த கடலில் போய் நம்ம நீரை முகர்ந்து கொண்டு போய் மழையாக பொழிவிக்கலான்னு அந்த பூமியை நோக்கி வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கடல் மாதிரி பெரிய படையை வச்சுருக்கிறான். அப்போ வானத்தில் இருக்கக்கூடிய அந்த மேக கூட்டங்கள் அதை கடல் அப்படின்னு நினச்சிக்குதான் அந்த 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 வீரர்களுடைய கூட்டத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய பெரிய யானைகள் இருக்கு இல்லையா, உன்னுடைய பெரிய யானைகளை பார்த்துட்டு இது மலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வண்டு கூட்டங்கள் என்ன பண்ணுமா, வந்து அந்த அந்த மலையில் தங்கிறதுக்கு வருதான். அந்த மாதிரியான யானை படைகளை உடையவனே, அப்போது அந்த மன்னனுடைய அந்த வீரர் படை, மன்னனுடைய யானைப்படை, இது பற்றிய செய்திகளை எல்லாம் இதில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஷம் கொண்ட பாம்பு, அது பயப்படும்படியாக இடிபோல் முழங்கக்கூடிய முரசை உடையவன், உன்னுடைய நாட்டில் முரசொலி கேட்டுச்சு அப்படின்னா விஷம் கொண்ட பாம்பு கூட என்ன ஆயிருமா, அப்படியே பயந்து நடுங்கும். அப்படிப்பட்ட நாட்டுக்கு சொந்தக்காரன். அது மட்டும் இல்லாமல் யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நீ வந்து என்ன பண்ணுவ, பொன்னும் பொருளும் எல்லாவற்றையும் கொடையாக கொடுப்பாய். அப்படிப்பட்ட அந்த மேற்கு நாட்டுக்குரிய வேந்தனே, உன்னுடைய புகழையும் சிறப்பையும் புகழ்ந்து பாடுவதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆக புலவருடைய நோக்கம், அந்த புலவராகிய அந்த குறுகோலியூர் கிழாருடைய நோக்கம் என்னென்னா, அந்த யானை கட்சி மாந்தரஞ்சேரல் இரும்புரை கட்ட பரிசு வாங்கிறது தான். அப்போ பரிசு வாங்க வந்தவர் என்ன பண்ணுறாரு, அந்த மன்னனை வந்து புகழ்ந்து பாடுவதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது மன்னனுடைய சிறப்பை பற்றி பாடுவதாக இருக்குது. இதனுடைய திணை பார்த்திங்கன்னா வாகை திணை, துறை வந்து அரச வாகை அப்படின்னு சொல்கிறாங்க, இயன்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வாகை அப்படின்னா வாகை பூவை சூடி பகைவரை வெல்லுதல், அந்த பாண்டியனை பாண்டியங்கிட்ட சிறைப்பட்டு மறுபடியும் மீண்டு வந்த செய்தி. அதுக்கப்புறம் மன்னனுடைய இயல்பை சொல்லுதல், அவன் எப்படிப்பட்ட சிறப்பாக இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில செய்திகள் பார்த்திங்கன்னா, இந்த மன்னனுடைய முன்னோர் செய்தும் இருக்குது.
இந்த பகைவர்களை ஜெயிச்சது, இதெல்லாம் அந்த மன்னனுடைய முன்னோர் செய்த சில செயல்களும் கூட இதில் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, இப்போது நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் நம்ம முன்னாடி ஒரு ராஜவம்சமாக இருந்தால் அந்த ராஜவம்சத்தில் பிறந்தவங்கன்னு நம்மளை சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி முன்னோர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் ஏதாவது சாதனை செஞ்சுருந்தாலும் அதையும் இப்போ இருக்கிறவங்க மேலே ஏற்றி சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்குது. அந்த மாதிரியான சில செய்திகளும் இதில் இடம்பெற்றிருப்பதாக சொல்கிறாங்க. சரி, இப்போ இதில் பொதுவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம தொகுத்து பார்க்கலாம். அதாவது தெற்க பார்த்திங்கன்னா குமரிமுனை, வடக்க இமயமலை, கிழக்கும் மேற்கும் கடல், இப்படியான எல்லையை கொண்ட சேர நாட்டினுடைய தலைவனே, உன்னுடைய நாட்டில் எல்லா வளங்களும் சிறப்பாக இருக்குது, உன்னுடைய மக்கள் ஒரு நல்ல அரசன்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, நீ முறைப்படி வரியை பெற்று நல்ல முறையில் அரசாட்சி பண்ணுற, தொண்டி மக்களுக்கெல்லாம் நீ தலைவனாக இருக்கிற, அப்படிப்பட்ட உன்னை இந்த யானை எப்படி அந்த குழிக்குள்ளே விளைவப்பாங்களோ அந்த மாதிரி அந்த பாண்டியர்களுடைய சூழ்ச்சியால் நீ அந்த உள்ளே விழுந்துட்ட, ஆனால் இருந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்துட்ட, உங்கள்கிட்ட ஏற்கனவே தோற்று போனவங்கள்லாம் நாடு நகரத்தையெல்லாம் மீண்டும் பெறலாம் அப்படிங்கிறதுக்காக உன்னை வணங்குவதற்காக உன்னை தேடி வருகிறார்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீ தோற்று போனவன், நீ பாண்டியன்கிட்டேருந்து திரும்ப வரமாட்டேன்னு நினச்சவங்க, ஒரு கர்வத்தோடு இருந்தவங்க, இப்போ நீ வந்துட்ட, நீ ஏதாவது பண்ணிடுவ அப்படிங்கிற ஒரு பயத்தோட, அவங்களுடைய நாட்டையும் நகரத்தையும் நீ பிடிச்சிருவிங்கிற பயத்தோட உனக்கு பணி செய்வதற்கு, உனக்கு வேலை செய்வதற்காக வர தொடங்கிட்டாங்க. அப்படிப்பட்ட வலிமையும் புகழையும் நீ உடையவன், உன்னுடைய வீரர்கள் படை மிகப்பெரியது, கடல் மாதிரி இருக்குது, மேகங்கள் கடல்னு நினச்சி ஏமாந்து போகுது, உன்னுடைய யானைப்படை மிகப்பெரியது, பார்க்குறதுக்கு மலை மாதிரி இருக்குது, தேனீக்கள் வந்து கூடு கட்டுறதுக்கு அங்கே பார்க்குது, அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய முரசனுடைய ஒளி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக கேட்கும், அந்த ஒளியை கேட்டுட்டு விஷம் கொண்ட பாம்புகள் கூட பயந்து போயிடும், இப்படிப்பட்ட சிறப்புகளையெல்லாம் ஒருங்கே கொண்டவன் தான் நீ, அப்படிப்பட்ட உன்னிடத்தில் நான் வந்து பரிசில் வாங்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த புலவர் வந்து ஒரு மறைமுகமாக தெளிவுபடுத்துகிறாரு. இப்படி புகழ்ந்து பாடும்போது மன்னன் என்ன பண்ணுவான், பரிசு கொடுப்பான். மிக்க நன்றி.